दय Thank you.
अन्न ये स्वामी कर्तव्य कुंब्रम आराधने अंदर स्वामी नीति पत्र कर्तव्य इंदी उसी राजने Thank you.
தலையான அன்பு, நம்முடைய ஆண்டவரின் அன்பு, நம்மை என்றும் கைவிடாத அன்பு, அப்படிப்பட்ட அன்புக்காக நாம் கடவுளை ஸ்தோத்தரிப்போம். இந்த வழியிலும் நாம் மாறி மாறி வாசிக்க எரேமியா 30 அதிகாரத்திற்கு வேறுபட்டிருப்போம். எரேமியா 30 அதிகாரம் 1-24 வரை சீக்கன் ஜோப் அவர்கள் இதை நம்ம வாசிக்க வேண்டும். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 30 அதிகாரம் 1-24 வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக நான் பேசுகிறேன். ரெஸ்பான்ஸ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி புக் ஆஃப் எரேமியா சாப்டர் 30 வெர்ஸ் 1-22. முதல் வசனம், கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலிலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுத போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையும் நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படும் ஔஷதங்களும் இல்லை. உன் நொற்புதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தம், வளர்த்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் பாடலின் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வார்த்தைக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் அவர்களுடைய பிரபு
அவர்களில் ஒருவனாய் இருக்க அவருடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி என் தன் இருதயத்தை பிணைக்கப்படுகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். சேர்ந்து வாசிப்போம். அனைவரையும் தமிழ் திருச்சபையின் சார்பாக இந்த ஆராதனைக்கு அன்போடு நான் வரவேற்கின்றேன். யாராவது புதிதாக வந்திருக்கிறீங்களா? அனைவருக்கும் இந்த சிறப்பு வரவேற்பு. இந்த வேளையில் நான் கர்த்தருக்கு என்னுடைய காணிக்கை தசம பாகத்தை நான் காணிக்கையும் தசம பாகமும் பிறருக்கு உதவவும் உம் ராஜ்யம் வளர்வதற்கு உதவவும் ஆண்டவரே. எங்கள் தலைவர்களுக்கு ஞானமும் அறிவையும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஜபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக பாடல் எண் 546 பாடுவோம். எந்த ஜப வேளை உமை தேடி வந்தேன் என்று. சாங் நம்பர் 546. ஐந்தாம் சரணம் முடிவிலே நம் அனைவரும் எழுந்து நிற்கின்ற ரைஸ் ஆஃப்டர் தி ஃபிஃப்த் ஸ்டென்ஸ் சாங் நம்பர் 546. Thank you.
எங்கள் கோட்டையும் எங்கள் தஞ்சமுமாகிய எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆலயத்திலே நாங்கள் காலெடுத்து வைக்க செய்த மாபெரும் கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, நாங்கள் யாரையா? நாங்கள் பாவிகள் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவ சேற்றிலே கிடந்தவர்கள், உம்மை அறிந்தும் பல முறை மறுபடியும் பாவத்துக்குள் வாழ்ந்து வந்தவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீ இறங்கி இன்று காலையிலே கூட உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு என்னை அழைத்து வந்ததற்காகவும் ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் தஞ்சம், நீர் எங்கள் துணை, நீர் எங்கள் பலன், நீர் எங்கள் விடுதலை, நீர் எங்கள் ஆறுதல், நீர் எங்கள் ரட்சிப்பு ஆண்டவரே. ஐயா, நீர் இல்லாமல் எங்களுக்கு வேறு தெய்வம் ஏது? நீர் இல்லாமல் எங்களுக்கு வேறு துணை ஏது ஆண்டவரே? நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்வு ஏது ஆண்டவரே? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்னை அழைத்து வந்தமைக்காக நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கொடுத்தவரே. இந்த காலையில் சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை நிற்கின்ற நாங்கள் யாவரும் ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பாவங்களுக்காக இந்த ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் ஆண்டவரை நீ வழியாக கொடுத்தீர் ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் கேட்பதெல்லாம் எங்கள் பாவங்கள், எங்கள் துரோகங்களை மன்னியும், எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய குமாரனின் சாயலாக அணுதினமும் எங்களை மாற்ற நாங்கள் கெஞ்சுகின்றோம் ஆண்டவரே. ஏனெனில் அதற்காகவே நாங்கள் பிடிக்கப்பட்டோம், அதற்காகவே நாங்கள் அழைப்பு பெற்றோம் ஆண்டவரே. தேவனே, இந்த பூலோக வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், தோல்விகள், கண்ணீர்கள், கவலைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நம்பியிருந்தோர் எங்களை கைவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் நம்பியிருந்த எங்களுடைய வேலை, எங்களுடைய பணம், எங்களுடைய சுகாதாரம் எல்லாம் நாங்கள் இழந்த வேளையிலும் நீர் என்றும் எங்களை கைவிடாத தேவனாக இருப்பதற்காக உங்களை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் அழுது புரண்டாலும், நாங்கள் இருட்டறையிலே கண்ணீர் விட்டாலும், எங்கள் கண்ணீரை நீ காண்கின்ற தேவன் ஆண்டவரே, அதற்காக உங்களை ஸ்தோத்தரிக்கின்றோம். யாரும் பார்க்கக்கூடாத அந்த மனதை பார்க்கின்ற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. தேவனே, நீ கொடுத்த வாக்கு போல உம்முடைய கையிலே நாங்கள் இருக்கின்றோம், உம்முடைய பலத்த கைக்குள்ளார் நாங்கள் இருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை யாராலும் பிரிக்க முடியாத ஆண்டவரே, உம்முடைய தாசன் அப்போஸ்தலர் பவுல் சொல்வது போல, கிறிஸ்துவின் அன்பினின்றே எங்களை பிரிக்க கூடாது. என்ன மரணமோ, தாழ்வோ, துயரமோ, சஞ்சலமோ, எதுவும் எங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அதற்காக நன்றி செலுத்த தேவனே. இந்த காலை வேளையிலும் எங்கள் பெத்தலகேமின் திருச்சபையை நாங்கள் உங்களுடைய பாதத்திலே வைக்கின்றோம். தனித்தனி பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக உங்களுடைய பாதத்திலே வைக்கின்றோம். இதுவரை நீ எங்களை காத்து வந்தது போல இனி வரும் காலங்களில் எங்களை காத்து வர நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு குடும்பமாக உம்மை தரிசிக்க, உம்மை சேவிக்க எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில அன்பு, பரிசுத்தம், பணிவு, தாழ்மை, எல்லாம் பொறுமை எல்லாம் நிறைந்திருக்க ஆண்டவரே நீ உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தேவனின் மத்தியிலே உடல்நலம் சரியில்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருக்கு மேலுடைய அன்பின் காலம் இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. சரீரத்தை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இன்று கூட மகேஷ் அங்கிள் என்னை பலப்படுத்தி இங்கே அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அதுபோல் பலரை ஆண்டவரே பலஹீனத்தில் என்னை பலப்படுத்தி அழைத்து வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவையான வேலைகள் அம்மா அப்பாவுடைய புருஷருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய உடலை நீ பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவரும் ரட்சிப்பின் வழியை கண்டுகொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தேவனே, சபைக்கு புதிதாக வந்து கொண்டிருப்போருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களும் சத்தியத்திலே நிலைப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே சிறு பிரயாசத்திலே ஆண்டவரே நீரே ரட்சிகர் என்பதை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் வாலிபர்களை உடைய பாதத்தில் வைக்கின்றோம். அவர்கள் உள்ளத்தை ஆண்டவரே நீருடைய வசனத்தினாலே நீர் காக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் போகும் பாதையிலே, அவர்கள் எடுக்கும் முடிவுகளிலே நீர் அவர்களோடு இடைப்பட வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தேவனே, எங்கள் சபையில் இருக்கும்
கணவன் மனைவிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகம் கெட்டு சீராகி கொண்டிருக்கிற வேளையிலே நீர் எங்கள் திருமணங்களை காக்க ஜெபிக்கின்றோம். நீர் எங்கள் உறவுகளை காக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு பரிசுத்த கூட்டமாக நாங்கள் முன்னேற எங்கள் உதவி செய்ய ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சபையில வயதானவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை பலப்படுத்தும் விசுவாச தூண்களாக தொடர்ந்து ஆண்டவரே கழுகை போல புது பலன் பெற்று அவர்கள் வாழ்க்கையில நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வாரம் பலவித சவால்களை சந்திக்க விருப்பவர்களாக ஜெபிக்கின்றோம். வேலை மாற்றம் மற்ற காரியங்களை நினைத்து போராடி கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நீர் ஆண்டவரே நீர் நல்ல வழி நடத்துதலை தர நீர் அவர்களை வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவனை எங்களுடைய சபை போதகரமே பார்த்து வைக்கின்றோம். பஸ்மணி இந்த மலேசியாவில் செய்கின்ற ஊழியங்களை குறிப்பாக பகாவிலே நல்ல ஒரு ஊழியத்தினை அவருக்கு தர நல்ல பாதுகாப்பை தர ஜெபிக்கின்றோம். எங்கள் சிங்கை மலேசிய இந்திய ஊழியங்களை ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தேவனே, இந்த வழியின் கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். சுவாமி தேவனே, எங்களோடு பேசும் ஐயா, எங்களோடு உங்களுடைய வாரத்தை நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் எங்கு திருந்த வேண்டுமோ அதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்கும் சகோதரி மாலியுடைய பார்த்து வைக்கின்றோம். அந்த சகோதரியும் அபிஷேகித்து பிள்ளைகள் நல்லவனை படித்துக் கொடுக்க ஆசீர்வதிக்கும். இயேசுவே, உங்கள் பாவம் குற்றங்களை மன்னித்து நாங்கள் ஏறெடுத்து சிறு ஜபத்தை கேட்கும்படி இயேசு கிறிஸ்துவின் உண்மைகளை நாம் அவர்களை ஜெபிக்கின்றோம். இந்த வருட ஆரம்பத்திலிருந்து ரூத் புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியை நாம் இன்று பார்க்க போகின்றோம். ரூத் புஸ்தகம் ஒரு சரித்திர புஸ்தகம், அதாவது ஒரு குடும்பத்தின் சரித்திர புஸ்தகம். ஒரு குடும்பத்தின் ஏற்றத்தையும் தாழ்வையும், தாழ்வையும் ஏற்றத்தையும் நமக்கு குறிப்பிடுகின்ற ஒரு தெய்வ புஸ்தகம். நாம் கடைசியாக இந்த புஸ்தகத்திலே நம் பிரசங்கத்தை கேட்கும்போது ரூத் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் 6-9 வரை கவனித்தோம். அதிலே நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற நன்மையை மனிதன் மறந்தாலும் கடவுள் மறுக்க மாட்டார், கடவுள் ஒரு நாள் நமக்கு அது பதில் செய்வார் என்பதை நாம் கவனித்தோம். You heard that if we do good to others, even man should forget that, God will not forget, he will in due time reward us. இன்று ரூத் ஒன்றாம் அதிகாரம் 10-18 வரை நாம் கவனிக்கவிருக்கின்றோம். ரூத் ஒன்றாம் அதிகாரம் 10-18 வரை. இதிலே நாம் ஒரு காரியத்தை நாம் ஒப்பு கொடுத்த பிற்பாடு அதிலே நாம் எப்படி தொடர்ந்து நிலையாக இருப்பது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். We can look into how we can last in a commitment. ஒரு காரியத்தில் ஒப்பு கொடுத்த பிற்பாடு, அது ஒரு படிப்பு, வேலை அல்லது உறவு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், அதிலே நாம் எப்படி தொடர்ந்து நிலையாக நிற்பது என்பதை கவனிக்க போகிறோம். அதனாலே இந்த கருப்பொருளிலே நாம் செய்தி கேட்க போகிறோம். நிலையான ஒப்பு கொடுத்தலுக்கு இரண்டு காரியங்கள், முக்கியமான அம்சங்கள் தேவை. ஒன்று தெளிவான சிந்தை, மற்றொன்று சுயநலம், சுயநலம் இல்லாத காரியம். ஓகே, ஒன்று தெளிவான சிந்தனை, இரண்டாவது சுயநலம் இல்லாத ஒரு காரியம். The key to unwavering commitment are a clear mind and unselfishness. இங்க ரூத் புஸ்தகத்திலே நாம் தொடர்ச்சியாக பார்த்த காரியம் என்னவென்றால், கடைசியாக 8-9 வசனத்திலே நவோமி அவர்களுக்கு பெரியாரை சொல்கிறார். 10 வசனத்தை நாம் கவனித்தோம் என்றால் இப்படியாக இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? உம்முடைய ஜனத்துக்குடே உம்முடைய ஜனத்தந்தைக்கு உம்முடைய கூட வருவோம் என்று நவோமியுடைய இரண்டு மருமக்கள் சொல்லுகிறார்கள்.
மருமக்களே உன்னை கவனிங்கள்,
இனிமேலும் என் கர்ப்பத்திலே கரும்பு உதிக்க முடியாது, என்னிடம் குழந்தைகள் இல்லை என்று நவமி சொல்லுகிறார். இரண்டாவதாக 12 வசனத்திலே நவமி சொல்லுகிறார், தன்னுடைய சரீர நிலையை அவர்களுக்கு விளக்கப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார், என் மக்களை திரும்பி போங்கள், நான் வயது சென்றவர், ஐ அம் ஓல்ட், நான் வயது சென்றவள் என்று நவமி சொல்லுகிறார். ஒரு புருஷனுடைய வாழத்தக்கவன் அல்ல என்று நவமி சொல்லுகிறார். இந்த வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார், நவமி சொல்லுகிறார், எல்லா ஸ்திரீகளும் ஒரு காலகட்டத்துக்கு வருவார்கள், அந்த காலகட்டத்திலே அவர்கள் குழந்தை பெறக்கூடிய இயல்பு இருக்காது, அந்த இயல்பு மாறிவிடும், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து விட்டேன், நான் வயதாகி விட்டேன் என்று நவமி சொல்லுகிறார். அதனாலே நீங்கள் எதிர்பார்க்கிறது என்னிடம் சாத்தியமாகாது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார், 12 வசனத்திலும் 13 வசனத்திலே, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டா இருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாத படிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ என்று அவர்களை பற்றி அவர் சொல்கிறார். முதலாவது இருக்கின்ற நடக்கின்ற காலத்தை பற்றி நவமி சொன்னால் அவளால் கர்ப்பம் தரிக்க முடியாது. இரண்டாவதாக தன்னுடைய சரீர சூழ்நிலையை பற்றி நவமி சொன்னால் அவள் வயதாகிவிட்டது என்று. மூன்றாவது அவர்களுடைய நிலையை நவமி காட்டுகிறாள், நான் இன்று இரவே திருமணமானாலும் இன்று இரவே நான் கர்ப்பம் தரித்தாலும் எனக்கு என் கர்ப்பத்திலே குழந்தைகள் பிறந்தாலும் அவர்கள் வளர்றதுக்கு இன்னும் ஒரு 20 வயது ஆகிவிடும், இப்பொழுது உங்களுக்கு 20 வயது என்றால் என்னுடைய பிள்ளைகளுக்கு 20 வயது ஆகிவிட்டதால் உங்களுக்கு 40 வயது ஆகிவிடும், அது சாத்தியமில்லை, அது பிராக்டிக்கல், அது நடைமுறையில அது சாத்தியமில்லை, நீங்கள் எவ்வளவு காலம் உங்களுடைய வாழ்க்கை வாலிப வாழ்க்கை இதற்காக நீங்கள் கழிக்க வேண்டாம் என்று நவமி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக நடைமுறைக்கான காரியங்களை தன்னுடைய மருமக்களுக்கு நவமி விளக்கப்படுத்து. இதை கேட்ட பிற்பாடு நம்ம சிலர் கேட்கலாம், எப்படி எப்படி நவமி தன்னுடைய மருமக்களுக்கு மறுபடியும் திருமணம் செய்த வரைக்கும் நினைக்கின்றால், அதுவும் தன்னுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்கலாம், அது கேட்பதற்கு சரியாக இல்லையே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி அது சாத்தியம். அது மட்டும் இல்ல, கடவுள் இதை அவர் ஒப்பி பண்ணியிருக்கிறார். எங்கு உபாகமம் 25:5 சற்று கவனிங்கள், Deuteronomy 25:5 உபாகமம் 25:5 அனுமதிக்கின்றார், ஒரு நல்ல காரணத்துக்காக அனுமதிக்கின்றார். குடும்பத்துக்குள்ளாரே அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், அதாவது ஒரு செத்த அண்ணனுடைய மனைவி, அந்த அண்ணனுக்கு ஒரு தம்பி இருந்தால் அவன் அவளை மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று கடவுள் சொல்றார். ஏனென்றால் ஒரே ஒரு காரணம், அவர்களுடைய பெயர் தொடர வேண்டும், அவர்களுடைய குடும்பம் தொடர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே கடவுள் அதை சொன்னார். இப்படியாக அந்த நவமி தன்னுடைய மருமக்களுக்கு சொன்ன அந்த மூன்று காரியங்களை பார்க்கும் பொழுது நவமி முடிவாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் என்னை எதிர்பார்த்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைத்து கொடுப்பேன் என்று நீங்கள் நினைத்து வந்தால் என் கையிலே அது சாத்தியமாகாது, என்னால் முடியாது என்று நவமி விளக்கப்படுத்துகிறார். ஆனால் நவமி அதோடு நிப்பாட்டவில்லை, இன்னும் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன காரியம் சொல்லுகிறார், 13:2 பார்க்கின்றோம், நீங்கள் பொறுத்திருப்பீர்கள் என்று இருப்பீர்களோ அது கூடாது, என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். இங்கு நவமி ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை இங்கு கொடுக்கின்றார். என்னவென்றால், நவமிக்கு அறிந்திருக்கிறது தன்னுடைய நிலை எதினால் வந்தது, யார் அந்த நிலையை அனுமதித்தார் என்று.
நவோமி இப்பொழுது ஒரு விதவையாக இருக்கின்றாள். அது மட்டுமில்ல, தன்னுடைய இரண்டு மருமக்களும் விதவைகளாக இருக்கின்றார். ஏனென்றால் கடவுளுடைய கரம் அதை நடத்தியதாம். நவோமி எதையும் மூடி மறைக்க விரும்பவில்லை. தன்னுடைய தான் தன்னுடைய வாழ்க்கை நிலைக்கு உண்மையான காரணம் யார் என்று நவோமி அறிந்திருந்தார். அது கடவுளால் வந்தது. ஏன் ஏன் கடவுளுடைய கை அவளுக்கு எதிராக இருந்தது என்றால், நாம் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் என்ன பார்த்தோம்? நவோமியின் குடும்பம் கடவுளுடைய தேசத்தை விட்டு கடவுளுடைய வழிநடத்தலுக்கு விடுதலைக்கு காத்திருக்காமல் அவர்கள் தந்த சொந்த இஷ்டத்துக்காக அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனார்கள். அங்கு அவிசுவாசி பெண்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அதனால் கடவுளை அவர்கள் தண்டித்தார் என்று பார்க்கின்றோம். இங்கு நவோமி கடவுளுடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கிறது சொல்லும் போதே கடவுளை குறித்து அவள் கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? இல்லை, மாறாக கடவுள் யார் என்பதை உணர்ந்து, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்ற விதமாக நவோமி சொல்லுங்கள். அதனாலே இங்கு நவோமி நான்கு காரியங்களை தன்னுடைய மருமக்களுக்கு சொன்னார். முதலிலே இப்பொழுது அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, வருங்காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நிச்சயம் இல்லை. அப்படியே குழந்தை பாக்கியம் கிடைத்தாலும் தன் மருமக்கள் அதற்காக காத்திருப்பது அது நடைமுறைக்கான காரணம் இல்லை. நான்காவதாக மிக முக்கியமாக கடவுளே எனக்கு எதிராக செயல்படும் போது நான் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய நல்வாழ்க்கை என் கையிலே இல்லை என்று நவோமி சொன்னார். இதையெல்லாம் ஏன் நவோமியே சொன்னார் என்றால், தன்னுடைய மருமக்கள் அவளோடு கூட யூதாவுக்கு திரும்ப வருகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த முடிவு ஒரு தெளிவான முடிவாக இருக்க வேண்டும். அந்த முடிவு ஒரு திடீர் முடிவாக இருக்கக்கூடாது. அந்த முடிவு உணர்வு பூர்வமாக சார்ந்த ஒரு முடிவாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நவோமி சொன்னார். அதனாலே இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்ட ஓர்பாலும் ரூத்தும் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும். நாம் உண்மையிலே நவோமியை பின்பற்றுவது நல்ல காரியமா? அதனாலே அதன் விளைவு என்ன என்பதை அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் சொல்லியும் இந்த இரண்டு மருமக்களும் நவோமியை பின் செல்ல விரும்பினால் அவர்கள் நவோமியின் மேலே நம்பிக்கை வைத்து செய்யக்கூடாது, கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து செய்யும். ஏனென்றால் இந்த கடவுளின் கரம் எப்படி நவோமியுடைய வாழ்க்கையை அது திருப்பி போட்டதோ அதே கரம் தான் நவோமியின் வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும் என்ற ஒரு உணர்வோடு ஒரு தெளிவோடு அவர்கள் செயல்பட வேண்டும். அதனால முதலாவதாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் எடுத்த முடிவிலே நாம் ஒரு காரியத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அதிலிருந்து நாம் பின்வாங்காமல் இருப்பதற்கு என்ன தேவை என்றால் ஒரு தெளிவான சிந்தனை. We need a clear mind so that we will not waver in our commitment. அதைத்தான் இங்கு நவோமி தன்னுடைய மருமக்களை செய்ய சொல்கிறார். சிந்தித்து பாருங்கள், தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுங்கள். என்ன இருக்கிறது, என்ன இல்லை, என்ன சாத்தியம், என்ன சாத்தியம் இல்லை என்பதை யோசித்து நல்ல முடிவுகள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தெளிவான சிந்தை நமக்கு இல்லவென்றால் நாம் எடுக்கும் முடிவிலே நாம் நிலைத்திருக்க மாட்டோம். சீக்கிரம் நாம் வழி பின்வாங்கி போய்விடுவோம். தெளிவான சிந்தை என்ன என்றால் காரியங்கள் எப்படிப்பட்டது, காரியங்கள் நன்மையானதா தீமையானதா, லாபமானதா நஷ்டமானதா, இதை நான் செய்தால் இதன் பின் விளைவு என்ன என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் தெளிவான சிந்தை நமக்கு கொடுக்கிறது. அதற்கு நாம் இரண்டு கேள்வி கேட்க வேண்டும். நான் ஏன் இதை செய்ய வேண்டும், எதற்காக நான் செய்ய வேண்டும், ஏன் இதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளை எனக்கு காக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு நாம் மனு தாக்கல் செஞ்சால் நான் ஏன் இந்த வேலைக்கு செல்ல போகிறேன் என்று நாம் ஒரு கேள்வி கேட்கணும். அதனுடைய சம்பளத்தினாலேயா, அதனுடைய பல பெனிஃபிட்னாலேயா, எந்த காரணத்தினாலே நாம் இந்த வேலைக்கு நாம் செல்கிறோம் என்பதை காரணம் கேட்கணும். அல்லது நான் இந்த என்னுடைய வீடை விற்க போகிறேன் என்று நினைத்தால் என்ன காரணத்தோடு நான் வீடை விற்க போகிறேன், அதன் நோக்கம் என்ன,
சும்மா லாபத்துக்காகவா என்று நாம் யோசிக்க வேண்டும். அல்லது நான் ஒரு புது காரியை வாங்க போறேன் என்று சொன்னால் அதன் ஏன் அதை வாங்கும், அதன் அவசியம் என்ன, அதன் பிற்பாடு இருக்கின்ற காரியங்கள் என்ன, அல்லது நான் இந்த நபரை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று முடிவெடுத்தால் என்ன காரணத்தினால், அவருடைய அழகை பார்த்தா, அறிவை பார்த்தா, திறமையை பார்த்தா, எதை பார்த்து நாம் திருமணம் செய்ய போகின்றோம், அல்லது சபையிலே ஒரு ஊழியம் நமக்கு புதிதாக கொடுக்கப்பட்டார், அல்லது ஒரு ஊழியத்தை செய்ய விரும்பினார், என்ன காரணத்தோடு என்ன நோக்கத்தோடு நான் அந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று நாம் கேள்விகள் கேட்க வேண்டும். நாம் இப்பொழுதே இந்த கேள்விகளை கேட்டால்தான் பிற்பாடு நாம் இறங்கின அந்த காரியத்திலே நாம் ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தில் நமக்கு சிக்கல்கள் வரும்போது, சிரமங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, தடைகள் வரும்போது நாம் விலக மாட்டோம், நாம் உறுதியாக இருப்போம். தமிழிலே இப்படி சொல்வார்கள், ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, லுக் பிஃபோர் யூ லீப். ஏன், என்ன அர்த்தத்தோடு சொன்னார்கள், என்ன நோக்கம், ஆழம் தெரியாமல் காலை விட்டால் என்ன ஆகும், இஃப் வி லீப் பிஃபோர் வி லுக் வாட் வில் ஹேப்பன். யாரும் அந்த மாதிரி விழுந்தது கிடையாது, நான் நிறைய விழுந்திருக்கேன், ட்ராஜடி, சேதம், ஏமாற்றம், வேதனை, வெக்கம், இதை நம்ம பல முறை செய்தித்தாள பார்க்கின்றோம், டிவி நியூஸ்ல பார்க்கணும். ஏன், நமது பகுதி விட்டார்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது நிறைய வருது, ஆளும் தெரியாம கால விடுறது, எதையும் அலசி ஆராயாம தீர விசாரியாம உடனே ஆயிரு. நாங்க சென்னையில மிஷினரிஸா நாங்க 2 வருடம் இருக்கும் பொழுது இரவு நேரங்களிலே வாரத்துக்கு ஒரு முறை நான் பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப் பிஎஸ்எஃப் என்கிற ஒரு பைபிள் கிளாஸ்க்கு நான் போயிட்டு வருவேன். அதில் மற்ற சபைகள்லேருந்து பலர் வருவார்கள், ஒரு 200 பேர் மாணவர்கள் வருவாங்க, எல்லாரும் வேலை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள். அப்படி அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒர்ஷிப் டைம் முடிந்த பிற்பாடு எங்களை கிளாஸ் கிளாஸாக பிரிச்சிருவாங்க. அப்போ ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கஷன் லீடர் இருப்பார், குரூப் லீடர் டிஸ்கஷன். அப்போ ஒரு வருடம் நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிற்பாடு திடீர்னு அந்த பிஎஸ்எஃப் தலைமை நிறுவனர் வந்து என்னை பார்த்து, நீ ஒரு டிஸ்கஷன் லீடரா ஆவ, உனக்கு நாங்கள் இன்விடேஷன் கொடுக்குறோம் அப்படின்னாரு. அவர் எனக்கு நன்கு தெரிந்தனால என்னோட சம்பாஷணம் பண்ணால நான் என்ன செய்யணும் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை எனக்கு கொடுத்தாரு. கேட்பதற்கு நல்லா இருந்துச்சு, எனக்கும் படித்து கொடுக்கணுங்கிற எனக்கு ஒரு அந்த வாஞ்சை அந்த ஆர்வம் இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நான் யோசிச்சு பார்க்கறேன், இப்போதைக்கு முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தேன். ஆனா என் வீட்டுக்கு போனா மனசுல கொஞ்சம் உறுத்தாரு, இதுல என்ன இருக்கு, நான் டிஸ்கஷன் லீடர் ஆகணும்னா என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ட்டு நான் என்னுடைய சொந்த குரூப் டிஸ்கஷன் குரூப் லீடருக்கு போன் அடிச்சு சில காரியங்கள் விசாரிச்சு போதான் தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கால 5:30 மணிக்கெல்லாம் அவங்க கூடணுமா, ஒவ்வொரு சனிக்கிழமை கால 5:30 மணிக்கு கூடி ப்ரே பண்ணி அடுத்த இந்த வர வாரத்தோட லெசன் அவங்க வந்து தயார் பண்ணுமா. இதை கேட்டோன்னு எனக்கு என்னால அப்படி எனக்கு கமிட் பண்ண முடியாது. ஏன்னா திங்கட்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை இருக்கும், நாங்கள் வினாய்ஸ்பூரில் பல வேலைகள், ஸ்கூல் வேலையும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் புஷ்பநாத விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறது, கோர்ட்டுக்கு வரும் பல அலுவல்கள், சனிக்கிழமை மட்டும்தான் எனக்கு அந்த பிரசங்கங்களே முழுமையாக தயார் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த டைம். ஸோ நான் இந்த பிஎஸ்எஃப் கிளாஸ்க்கு நான் இன்னும் நல்ல காரியம் படித்து கொடுக்கறது, அதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்தேன்னா எனக்கு இருக்கிற வேலையை நான் எப்படி செய்யறது, ஞாயிற்றுக்கிழமை பட்டாளத்தில் நான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன். ஸோ இப்படி யோசிச்சு பார்த்து நான் ஒரு முடிவோடு அவங்க சொன்னேன், மன்னிச்சிருங்க, என்னால இது முடியாது, ஏன்னா இது என்னுடைய நேரத்தை ரொம்ப எடுக்குதுங்க. அப்ப அவங்க அது கேட்டுக்கிட்டு கொஞ்சம் மன வருத்தப்பட்டாங்க, ஆனா என் மனசுல நிம்மதி, ஏன்னா நான் ஆழம் தெரியாம காலை விடல, ஆழத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் என் காலை நான் வெளியெடுக்கல. அது போல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல முடிவுகளை நாம ஆராய்ந்து பார்த்துதான் நாம் எடுக்க வேண்டும். பைபிள்ல கூட யோசுவா புஸ்தகத்துல ராகாப் என்கிற ஒரு வேசி இருந்தான். அப்ப அந்த ராகாப்பு இருக்கின்ற காலத்துல ஒரு நாள் யோசுவா 2 சிப்பாய்களை அந்த ஊருக்கு வேவு பார்க்க அனுப்புனப்ப ராகாப் அவர்களை பார்த்த உடனே அவங்க யாருன்னு தெரிஞ்சு கொண்டு அந்த வீட்டுல அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க அவள் முடிவு பண்ணிட்டாள். ஏன்னா அவள் அந்த இஸ்ரவேலின் தேவனை ராகாப் நம்ப ஆரம்பிச்சிட்டாள். அப்ப அந்த வீட்டுக்கு போர் வீரர்கள் வந்து கேக்குறாங்க, இங்க 2 பேர் வந்தாங்களே எங்கன்னு. அப்ப ராகாப் அவங்களை
காட்டி கொடுக்கல தன் உயிரே போனாலும் அவங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு மனதில் ஒரே தெளிவு இருந்துச்சு ஒரே ஒரு ஒரு திட்டம் இருந்துச்சு அதே போல கிறிஸ்துவராகிய நாமும் தெளிவுள்ள சிந்தை உள்ளவர்களாக நாம் முடிவுகள் எடுக்கணும் தெளிவான சிந்தை இருந்தால் தான் நல்ல முடிவை நம்ம எடுக்க முடியும் தெளிவான சிந்தை இருந்தால் தான் நிலையான முடிவை நம்ம எடுக்க முடியும் நாம நல்ல முடி தெளிவு தெளிவான சிந்தைகளை எடுக்க முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னா கடவுள் நம்ம எப்படி நம்ம நம்ம வாழணும்னு பார்க்கறதுன்னா நல்ல உக்கிறது காரணங்க வி ஷுட் பி குட் ஸ்டிவர்ஸ் ஆஃப் அவர் டைம் எனர்ஜி மணி டேலண்ட் ஹோல் கடவுள் நம்ம கொடுத்துருக்க இந்த வாழ்க்கை பேலன் தாளந்து நேரம் பணத்தை எல்லாம் நம்ம நல்லவனை நம்ம வந்து அதை செலவு செய்யணும் அப்படி நம்ம அதை நல்ல வரணும் நம்ம அதை செலவு செய்யணும்னா நாம தெளிவான முடிவுகளை நம்ம எடுக்கணும் இதைத்தான் சங்கீதம் 37:23 சங்கீதக்கார எப்படி சொல்றாரு The steps of a good man are ordered by the Lord and he delighted in his way. எப்படி தெளிவான முடிவு எடுக்கிறது கடவுளோட உதவியாக ஏன்னா வேதம் சொல்லுது என்ன சொல்லுது சங்கீதம் 37:23 யாராச்சும் வாசிக்கிறீங்களா நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் நம்முடைய நடைகள் உறுதிப்படுறதுக்கு யார் உதவி செய்ய முடியும் கடவுள் அப்ப நாம தெளிவான முடிவுகள் எடுக்கணும்னா அந்த முடிவுல நம்ம நினைச்சிருக்கலாம் முதல்ல நம்ம யார்கிட்ட போனோம் கடவுளுடைய ஆலோசனை நம்ம கேட்கணும் அது ஒரு படிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் திருமண காரியங்களா இருக்கலாம் குடும்ப காரியங்களா இருக்கலாம் பிசினஸ் காரியமா இருக்கலாம் சபை ஊழிய காரியங்களா இருக்கலாம் எதிரி நம்ம கடவுள் நம்முடைய பாதையை வழி நடத்த அந்த ஸ்டெப்ஸ் போல நாம கடவுளுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்ப நாம அப்படி செய்யும் போது என்ன ஆகும் நாம நம்முடைய நேரத்தை பணத்தை பலத்தை தாளந்துகளை நாம வீணாக்காம சரியா நேர்த்தியா நம்ம செய்யணும் இல்லாட்டினா நம்ம ஒரு மூலையில உட்காந்துட்டு தலையில கை வச்சுட்டு ஐயோ போச்சேன்னு நம்ம உட்காந்துருக்கோம் அதனால பிரியமானவர்களே முதலில நாம் எடுக்கின்ற தீர்மானங்களை நாம் வந்து ஒப்பு கொடுக்கின்ற காரியங்களை நம்ம நினைச்சிருக்க நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு தெளிவான சிந்தை தேவை இரண்டாவதாக நாம் என்ன செய்யணும் வசனங்கள் 14:18 இருக்கு 14:18 நவமி இது வரைக்கும் தன்னுடைய மருமக்களுக்கு என்னென்ன ஆலோசனை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாங்க நாம ஆலோசனை தான் கொடுக்க முடியும் அவங்க பிரெயின்ல உட்கார்ந்துட்டு அவங்க பட்டனை தட்டி அவங்களை நம்ம வழி நடத்த முடியாது ஆலோசனை கொடுப்பது நம்முடைய பொறுப்பு முடிவு எடுக்க வேண்டியது மற்றவர்களுடைய பொறுப்பு இப்படியாக அந்த ஒரு சில நிமிடங்கள் அந்த நான்கு பாகமாக அந்த ஆலோசனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நவமி தன்னுடைய மருமக்களுக்கு கொடுத்து விட்டார் அந்த ஒரு சில நிமிடங்களிலே நவமி பேசின காரியத்துல அந்த இரண்டு மருமக்களுடைய உணர்ச்சிகள் இமோஷன்ஸ் அப்படியே அதை செட்டில் டவுன் பண்ணியிருக்கணும் ஓகே இப்போ அவங்க கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிருக்கலாம் என்ன செய்வது அப்படின்னு என்ன செஞ்சாங்க 14 முதல் பகுதியில அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் இரண்டாவது முறை அழுகிறாங்க முதல் முறை எங்க அழுதாங்க அவங்க 8 அழுதாங்க இப்ப மறுபடியும் அவங்க அழுகிறாங்க அழுத பிற்பாடு என்ன ஆகுது ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனார் ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்க நான் போறேன் அப்படின்ட்டு ஏன் ஓர்பால் தன்னுடைய அவள் திரும்பி போக முடிவு எடுத்தார் ஏன் ஓர்பால் தான் ஆரம்பத்தில் எடுத்த முடிவில் இருந்து அவள் விலகினார் இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று நவோமி தெளிவாக சொன்ன காரியங்கள் காரணங்கள் நீ என் கூட வந்தா இந்த காரியங்களா சாத்தியமாகாது அப்படின்னு தெளிவான சொன்ன காரியம் அது ஓர்பாலுக்கு தன்னுடைய மனதிலே சரி என்று பட்டிருக்கும் ஆமாம் நவோமி சொல்ற காரியங்கள்லாம் உண்மைதான் அப்படின்ட்டு ஆனால் இரண்டாவது மிக முக்கியமான காரியம் ஏன் ஓர்பால் தான் ஆரம்பத்தில் எடுத்த முடிவிலிருந்து அவர் விலகினார் என்றால் மனதுதான் இருக்கும் ஆவி ரீதியில மன ரீதியில எங்க இருக்கும்னு நமக்கு தெரியாது
சோ சரீரபூர்வமாக அவள் வந்து மோகத்தை விட்டு வெளியே இருந்ததுனாலும் அவளுடைய சிந்தையில சிந்தை மனம் எல்லாம் இன்னும் மோகத்துல இருக்கு. இன்னும் மோகத்துல இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அங்கதான் அவளுடைய அப்பா அம்மா இருக்காங்க, குடும்பத்தார் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, அங்கதான் அவளுக்கு பிடித்த காரியங்களா இருக்கு, அங்கதான் அவளுடைய அவள் வணங்கிய தெய்வங்களும் இருக்கு. இப்ப எல்லாம் இருக்கும் போது மனசு போறதுக்கு அது தயாராயிருக்கு. அப்ப இங்க நவமி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது நீ சிந்திச்சு பாரு, நீ திரும்பி போனு ரெண்டு தடவை சொல்லும் போது அந்த அந்த வார்த்தைகள் அவளை இழுக்குது. உடனே ஓர்பா என்ன பண்றா, உடனே அவள் என்ன செய்யறாள், திரும்பி போறேன்னு நவமிக்க பாய் பாய் சொல்லிட்டு ஓர்பா கிளம்புகிறாள். பிரியமானவர்களே, நவோமியிடம் இருந்து ஓர்பால் திரும்பி போனால் என்றால் நாம் இதை இப்படி சொல்லலாம், அவள் தன்னுடைய சுய நலத்தை கருதி, தன்னுடைய சொந்த தேவைகளை கருதி அவள் திரும்பி போனாள். She went back because of her own self-interest, own selfish interest. ஏன் என்று நான் அப்புறம் சொல்லுகின்றேன். பிரியமானவர்களே, ஓர்பாலுக்கு தெரிந்திருந்தது அவள் நவோமியை பின்பற்றினார், அவள் நிறைய காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும், அவள் நிறைய காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இவள் ஓர்பால் நவோமியை பின்பற்றினால் அவளுக்கு அனுபவம் இல்லாத புதிய புதிய காரியங்களை அவள் பிடித்துக் கொள்ள வேண்டும். முதலிலே அவள் தனக்கு அறிமுகமான காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். நவோமியை பின்பற்றினால் அறிமுகம் இல்லாத காரியங்களை அவள் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு புதிய தேசத்துக்கு போக வேண்டும், புதிய மக்களை சந்திக்க வேண்டும், புதிய கலாச்சாரத்துக்கு போக வேண்டும், ஏன் புதிய தேவனையும் அவள் வணங்க வேண்டும். அதற்கு ஓர்பால் தயாரில்லை, தன்னுடைய மனதிலே தயாரில்லை. அதனாலே ஓர்பால் அவள் திரும்புகின்றாள். எப்போ ஓர்பாலுடைய மனது 100% அவள் தான் ஒப்பு கொடுத்த காரியத்தில் இல்லையோ, அங்கே டேஞ்சர் ஆரம்பித்து விட்டார், அங்கே அவள் வழி விலக ஆரம்பித்து விட்டார். அதனாலே அவள் தன்னுடைய சுயநலத்தை நினைத்து, தன்னுடைய சொந்த இஷ்டங்களை நினைத்து, விருப்பத்தை நினைத்து அவள் திரும்பி போகிறாள். அதை நாம் 15 பார்க்கின்றோம். நவோமி இப்படி சொல்கிறார், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களின் ஜனங்களுக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே என்று. பிரியமானவர்களே, வாழ்க்கையில நாம் ஓர்பா போல சுயநலவாதிகளாக இருந்தால் நாம் ஒப்பு கொடுத்த காரியத்திலிருந்து, நம்முடைய கமிட்மெண்ட்லேருந்து நம்ம விலகி விடுவோம். We are selfish like Orpha, we will waver in our commitments. இந்த செல்பிஷ்னஸ், இந்த சுயநலவாதம்ங்கிறது நான் நான் என்பதை பெருதனப்படுத்தும். The I will always be so important. அது ஒரு உறவு, நிலையான உறவுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கின்ற எந்த காரியத்துக்கும் அது ஒரு பெரிய ஒரு தடங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் தங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பார்கள், தங்களுடைய நன்மைக்கே எல்லா காரியங்களும் செய்வார்கள். ஏதாவது சாராவா போனால், ஏதாவது தப்புதலமா போனால் உடனடியாக மற்றவங்களை முத குற்றம் காட்டுகிறவங்க. அவங்க ஒரு உறவில அல்லது ஒரு காரியத்தில் இறங்கும் போது தனக்கு அதுலேருந்து என்ன கிடைக்குன்னு தான் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் அந்த உறவுக்கு, அந்த காரியத்துக்கு தங்களால் என்ன செய்ய முடியும் என்பது அவர்கள் யோசித்து செய்வதில்லை. அதனால இப்படிப்பட்ட சிம்டம்ஸ், இப்படிப்பட்ட அடையாளங்கள், நான் சொன்ன அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஏன்னா நாம சீக்கிரம் ஓர்ப்பாளர் போல நாம் எடுத்த முடிவுலேருந்து நம்ம விலகிடுவோம். சுயநலம் என்கின்றது ஒரு ஆபத்தான ஒரு நோய். அதை நம்ம ட்ரீட் பண்ணலன்னா நாம காணாம போயிடுவோம். அது நம்முடைய திருமணத்தை பாதிக்கலாம், அது நம்முடைய குடும்ப உறவுகளை பாதிக்கலாம், அது நம்ம வேலை செய்யற இடத்துல நம்முடைய வேலையை பாதிக்கலாம், நம்மளை படிக்கின்ற இடத்துல பாதிக்க, சர்ச்சில் கூட அது நம்ம பாதிக்கலாம். சுயநலம் என்கிறது
இப்படிப்பட்ட உணர்வுகள் நிந்தனைகள் கிறிஸ்துவின் வழி அல்ல. இட் இஸ் நாட் கிரைஸ்ட் வே டு லீவ். அப்படி என்றால் கிறிஸ்துவின் வழி என்ன? பிலிப்பியர் 2:4 கவனிங்க. பிலிப்பியர் 2:4 அங்க பவுல் என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 2:4 இன்னைக்கு நீங்களோட மெமரி வச அதுதான், சோ எல்லாரும் திருக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் 2:4 என்ன சொல்லுதுனா, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளே நோக்குவானாக. Look not every man on his own things, but every man also on the things of others. சுயநலங்கிறது தன்னைத்தானே பார்க்கிறது, பொது நலங்கிறது மற்றவங்களை நினைச்சு பார்க்கிறது. ஸோ இங்க ஓர்பால் அவள் விலகுவதற்கு காரணம் என்ன? தன் மனதிலே சுயநலம் நிறைந்திருந்தது. இப்படி ஒரு மருமகள் திரும்பி விட்டால் பாக்கி இருக்கிறது ரூத். அப்ப நவோமி தன்னுடைய 2வது மருமகளை பார்த்து அவள் பாதி மனதுடன் ஓகே ரூத்திடம் அவள் சொல்கிறது என்ன? 15 அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்துக்கிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பின்னே திரும்பி போ அப்படி என்று நவோமி ரூத்திடம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ரூத் என்ன செய்கிறாங்க? 14 இப்ப இங்கிலீஷ்ல வந்து அது போட்டிருக்கு, பட் ரூத் கிளைம் ஆன் தி ஹர்ன் ஓகே, அது 14 இறுதியில் இருக்கு. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். ஓர்பா கீஸ் பண்ணிட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க கண்ணீரோட. ஆனா ரூத்து நவோமிய அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஒரு இருக்க கட்டி பிடிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் போது நவோமி போ சொல்லும் போது ரூத் என்ன சொல்றாங்க நவோமி கிட்ட? அவங்க 16 சொல்றாங்க, நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போகும் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் மறுபடியும் இதை குறித்து நீங்கள் தயவு செய்து பேச வேண்டாம் என்று ரூத்திடம் நவோமியிடம் ரூத் சொல்லுகிறார்கள். அதற்கு பாடு நாம் அனைவருக்கும் தெரிந்த பிரபலமான வசனங்களை இங்கு பார்க்கின்றோம். 16 இரண்டாம் பகுதியிலே ரூத் இப்படியாக சொல்லுகிறார், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணுவேன், மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்கலாகாது என்று ரூத் நவோமியிடம் சொல்கிறார். இந்த ரூத்தோட வார்த்தைகளை நவோமி கேட்டப்போ அவங்க காதுல தேன் ஊத்துன மாதிரி இருந்திருக்கும். ஒரு மருமக மனசு உடைச்சிட்டு ஒரு பக்கம் போயிட்டான், இன்னொரு மருமக நான் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சேன். அது மட்டும் இல்ல, தன்னுடைய வார்த்தையில தன்னுடைய தெளிவான முடிவை தெளிவான சிந்தனையை ரூத் இங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஏன் ரூத் இப்படிப்பட்ட முடிவை எடுத்தார்? என்ன காரணம்? அவளும் அவளுக்கும் ஓர்பாலுக்கும் என்ன வித்தியாசம் என்பதுதான் இங்கு கேள்வி. ரூத்தும் ஓர்பாலும் நவோமி என்று வாயிலிருந்து அதே வார்த்தைகளை தான் கேட்டார்கள். நவோமி சொன்னால், நீங்கள் என் கூட வந்தால் இந்த காரியங்களும் சாத்தியமாகாது, வயது சென்று விட்டு நான் பிள்ளை பெற முடியாது அப்படின்ற காரியங்களை ரூத்தும் கேட்டார். ரூத்தும் ஓர்பாயை போல இள வயதினுடைய குமார் கணவனை இழந்தவள், அவளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு விருப்பம் ஒரு ஆசை இருந்திருக்கலாம். ஆனாலும் அவள் நிலை நிற்க என்ன காரணம் என்னவென்றால், அவள் ரூத் சொன்ன காரியங்களை அவள் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் தவித்து கொண்டிருக்கும் என்னோட மாமியாரை நான் கைவிட விரும்பவில்லை. இங்கு தனியாக இருக்கும் தன்னுடைய மாமியாரை தான் கைவிட போவதில்லை, அவளுக்கு துணையாக இருக்க போகிறேன் என்று ரூத் தன்னை நவோமியிடம் தன்னை ஒப்படைக்கின்றார். பிரியமானவர்களே, ஓர்பா
தன்னுடைய சுயநலத்தை நினைத்து அவள் நகோமியை விட்டு போனார். ஆனால் இங்கு ரூத் தன்னுடைய நிலையை அவள் நினைத்து பார்க்காமல் நகோமியின் நிலையை நினைத்து பார்த்து நகோமிக்கு கடைசி காலத்திலே அந்த பட்ட மரத்துக்கு ஒரு துணையாக அவள் நிற்கின்றார். அவள் என்ன சொல்கிறார், நான் நகோமிக்காக என்னுடைய சொந்த விருப்பங்களை நான் விட்டு கொடுக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தாரை விட்டுக் கொடுக்கிறேன், என்னுடைய ஜனத்தை விட்டுக் கொடுக்கின்றேன், என்னுடைய தேவர்களை விட்டுக் கொடுக்கின்றேன், நான் நவோமியுடன் நான் சாகும் வரை நான் இருக்கின்றேன் என்று ரூத் தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த இந்த வார்த்தைகளை அவள் எப்படி சொல்லுகிறார், கடவுளுடைய மூச்சை கொண்டு அவள் சொல்லுகிறார். 17 வசனத்திலே பாருங்கள், கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு கெடுக்கின்ற முடிவு கொடுக்கின்ற வாக்கு அதிலிருந்து நான் தவறினால் கடவுள் என்னை தண்டிக்கட்டும் என்று தன்னை கடவுளிடம் தான் கண்டுகொண்ட கடவுளிடம் தன்னுடைய வாழ்க்கையை நவோமி அவள் அர்ப்பணிக்கின்றார். மரணம் நம்மை பிரிக்கும் அளவு என்று சபையிலே திருமணமானவர்களுக்கு இந்த வார்த்தை மிகவும் ஞாபகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மரணம் நம்மை பிரிக்கும் அளவு என்று. பிரியமானவர்களே, ஏன் ரூத் போகவில்லை? ஏனென்றால் அவளுடைய மனது காரணம், அவளுடைய மனதிலே அவள் நவோமிக்கு முதலிடம் கொடுத்தார். நவோமிக்கு தேவையான காரியங்களை அவள் சிந்தித்து பார்த்தாள். நவோமியை அவள் கைப்பட விரும்பவில்லை. அவள் நவோமியிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. மாறாக நவோமி நன்றாக இருப்பதற்காக, தன் வாழ்க்கையை நல்லவன முடிப்பதற்காக என்னெல்லாம் செய்யக்கூடியமோ அதை ரூத் செய்வதற்கு அவள் முன் வந்தார். அதனால் ரூத் தன் எடுத்த முடிவிலிருந்து அவள் தவறவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, ரூத் எடுத்த முடிவு ஏன் அது நிலையாக இருந்தால், அவள் நவோமி மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, நவோமியின் கடவுளின் மேல் அவள் நம்பிக்கை வைக்கின்றார். அவள் சொல்றார், கர்த்தர் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது நவோமியின் தேவனை தன்னுடைய சொந்த தெய்வமாக ரூத் ஏற்றுக்கொண்டார். நிலையான நாம் எடுக்கின்ற முடிவில் நிலைத்து இருக்கணும்னா முதல்ல நமக்கு தெளிவான சிந்தை தேவை, இரண்டாவது அந்த சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலமுக்கு எதிரானது என்ன? அன்பு. அன்பு இருந்தால் சுயநலம் அங்கே இருக்காது. That is love, there will not be selfishness. அந்த சுயநலம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களை நினைத்து பார்ப்பார்கள், மற்றவருடைய நன்மைக்காக காரியங்களை செய்வார்கள், அந்த உறவுக்காக தான் ஒப்பு கொடுத்த காரியத்துக்காக என்னெல்லாம் செய்யலாம் என்று அவர்கள் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்துவின் வழி. இப்படிதான் கிறிஸ்துவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் கிலிப்பி 2:4 வசனத்திலே முதலில் நாம் பார்த்தோம். நாம் நமக்கான காரியங்களை நாம் பார்க்கக்கூடாது, பிறனுக்கான காரியங்களை நாம் பார்க்கணும். அப்படி நாம் நமக்கான காரியங்களை மட்டும் பார்க்காமல் பிறருக்கான காரியங்களை பார்க்கும் போது அங்கு என்ன இருக்கும் என்றால், அங்கு சாக்ரிஃபைஸ் இருக்கும். நாம் சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அங்கு நாம் அப்படி செய்ய வேண்டும் என்றால் அங்கு அன்பு இருக்க வேண்டும், அங்கு மனத்தாண்மை இருக்க வேண்டும், அங்கு பொறுமை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இந்த காரியங்களை செய்யலாம். அதனாலே ஓர்பா சுயநலம் சுயநலத்திலே அவள் வாழ்ந்ததால் அவள் நவோமியை விட்டு விலகினாள். ரூத் சுயநலத்துக்கு இடம் கொடுக்காததினாலே அவள் நவோமியுடன் அவள் சென்றாள். தான் ஒப்பு கொடுத்த காரியத்திலே நிலைத்து நின்றாள். இருவரும் என்ன செய்கிறார்கள், ரூத் நவோமியுடன் அவர் உறுதியாக நிற்பதை கண்டு இருவரும் இப்பொழுது யூதா தேசத்துக்கு அவர்கள் நடை போடுகிறார்கள். நவோமியுடைய மனதிலே ஒரு புது பலன், புது தெம்பு. வருங்காலம் எப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது, ஆனால் வருங்காலம் யார் கையில் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து நம்பிக்கையோடு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி இருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆகும் என்பதை அடுத்த பிரசங்கத்தை நாம் கவனிப்போம். பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட செய்தியில நாம் படித்துக்கொண்ட பாடங்களையும் நாம் வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் 3 காரியங்கள். முதலாவதாக
ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்பதாக ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பதாக நாம் நன்கு யோசிக்க வேண்டும். நாம் தெளிந்த புத்தியோடு நாம் சிந்தையோடு நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம். நாம் தெளிந்த முடிவோடு சிந்தையோடு முடிவு எடுத்து அந்த அப்படி எடுத்தால் தான் அந்த முடிவிலிருந்து நாம் வழி விலக மாட்டோம். இரண்டாவதாக நம்முடைய உள்ளம், நம்முடைய ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்கின்றது, அதில் சுயநலம் இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மற்றவர்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்மை மட்டுமே குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமா, மற்றவர்களின் நலனை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோமா, நம்முடைய சொந்த நலனை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? நாம் எப்பொழுதும் நம்முடைய உறவுகளிலிருந்து நாம் நம்மை ஒப்பு கொடுத்த காரியத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அதற்கு அந்த உறவுகளிலே நாம் ஒப்பு கொடுத்த காரியத்திலே நாம் எப்படி அதற்கு நாம் கான்ட்ரிபியூட் கொடு நாம் வந்து எப்படி நாம் சேவை செய்யலாம், நாம் எப்படி நம்மால் இயன்றதை செய்யலாம் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நாம் எடுத்த முடிவிலே நம்முடைய ஹார்ட் 100% 100% அதில் இருக்கின்றதா யோசித்து பார்க்கணும். அதனால இன்றைக்கு நாம் என்னென்ன முடிவுகளை எடுத்திருக்கின்றோம், என்னென்ன காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து பார்த்து நாம் எடுத்த முடிவுகளிலே நாம் விலகாமல் இருக்க, நாம் மாறாமல் இருக்க, நிலையாக இருக்க கடவுள் நமக்கு உதவி செய்வார். கற்றுத்தாம் வசனங்கள் நம் இறுதி பாடலாக அனைவரும் எழுந்து நின்று பாடலின் 541 பாடல் சாங் நம்பர் 541 புயவனே புயவனே படைப்பின் காரணம் என்று பாடலாம். கடவுள் நம்மை மாற்றாவிட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. கடவுள் கையிலே நாம் ஒப்படுத்துவோம். Yeah.
அவை எடுக்கும் முடிவுகளிலே நினைத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு தொழிந்த புத்தியையும் தாரும். சுயநலம் இல்லாத ஒரு உணர்வை உள்ளத்தை தாரும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்றவரை பல முறை நாங்கள் தவறி இருக்கின்றோம். நாங்கள் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். சிந்திக்காமல் யோசிக்காமல் செயல்பட்டிருக்கிறோம். நாங்கள் பல முறை எங்கள் உறவுகளிலும் எங்களை ஒப்பு கொடுத்த காரியங்களிலும் நாங்கள் சுயநலவாதிகளாக இருந்திருக்கிறோம். எங்களை மன்னிக்கின்றோம். நீர் நாங்கள் ரூத்தை போல நல்ல முடிவுகள் எடுக்க நினைத்திருக்க எங்கள் உள்ளத்தை மனைத்து தரும் ஐயா. வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. நாளிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை நீர் வீடு அனுப்ப நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். என் உள்ளுடன் பரிசுத்தமான ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகலமும் ஆராதனை.